Chanakyaa and Tirupushri Saraswati Giri Metric Higher Secondary School presents Art of Parenting Program, 12th March 2023, Sunday 5:30 p.m. Entry free and all are welcome. இந்த சந்திப்பு என்பது ஏற்கனவே நாங்கள் இங்கிருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சேர்ந்து நாங்கள் என்எல்சியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்பது நிலம் தருகின்ற மக்களுக்கு நிரந்தர வேலையும் அங்கே கூலி தொழிலாளியாக இருக்கின்றவர்களுக்கு இழப்பீடும், இதை தான் நாங்கள் பிரதானப்படுத்தியிருந்தோம். அதேமாதிரி தொகை ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தோம். தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தற்போது ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. அதுபோன்று 2009 நிலம் கொடுத்தவர்களுக்கு மிக குறைந்த ஒரு தொகை வழங்கப்பட்டிருந்தது. ஒரே வரப்பில் 2 விதமான விலை நிர்ணயம் கூடாது. அதனால் ஒரே மாதிரியான நில உடைமையாளர்களுக்கு உரிய தொகை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அனைவரும் சேர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த வேலையை பொறுத்தவரையில் ஏற்கனவே என்எல்சி நிர்வாகம் 500 பேருக்கு மேலே அதுவும் நான் எம்சியை தான் தருவோம் அப்படின்னாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்களை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து வற்புறுத்தியது, அமைச்சர் பெருமக்களை வற்புறுத்தியது, தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்திலே வற்புறுத்தியது போன்ற காரணங்களால் இன்றைக்கு 1000 பேருக்கு நான் எம்சி வேலைகளும் 1500 பேருக்கு நிரந்தர வேலைகள், அதாவது 3 ஆண்டு காலம் அவர்களுக்கு வந்து என்எல்சியினுடைய ட்ரைனிங் சென்டரில் ட்ரைனிங் அளிக்கப்பட்டு 1500 பேருக்கு நிரந்தர வேலையும், 200 பேருக்கு வந்து அதாவது டிப்ளமோ பாலிடெக்னிக் போன்ற இந்த கல்வி தகுதி அடிப்படையில் ஆக மொத்தம் 2700 பேருக்கு வேலை தருவதற்கான ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் வேளாண்மைத்துறை அமைச்சரும் தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தையினூடாக என்எல்சியினூடாக இன்றைக்கு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் முன்னிலையில் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை தெரிவித்தார்கள். நாங்கள் இந்த 1700 பேரையும் நிரந்தரம் செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும், வீட்டுக்கு ஒருவருக்கு அந்த நிரந்தர வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும், 2009 கொடுத்த வெறும் 6 லட்சம் ரூபாய் தொகை என்பது போதாது, அதை இப்போது தருவது போல் 25 லட்சம் ரூபாய் ஒரே வரப்பில் பக்கத்து பக்கத்து நிலத்திற்கு வேறொரு விதமான விலை நிர்ணயம் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் நீங்கள் நேரடியாக தலையிடணும். இப்போ வேளாண்மைத்துறை அமைச்சரும் தலைமைச் செயலாளரும் தொழிலாளர்துறை அமைச்சரும் தலையிட்டு இந்த இத்தனை கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் இதில் நேரடியாக தலையிட்டு இன்னும் கூடுதல் தொகையும் இன்னும் வேலைவாய்ப்பு நிரந்தரத்தை உறுதி செய்வதற்கான ஒப்பந்தத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அதேமாதிரி நிலமற்ற கூலி தொழிலாளிக்கான இழப்பீடையும் அவர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு தரணுங்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரம் தொடர்ந்தது. முதலமைச்சர் கனிவோடு எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தேவை ஏற்பட்டால் ஒன்றிய அரசோடும் ஒன்றிய நிலக்கரித்துறை அமைச்சரோடும் கடிதத் தொடர்பு மூலமாக வலியுறுத்துகிறேன் என்று சொன்னார். உடனடியாக அடுத்த கட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாகவும், நிலக்கரித்துறை தலைவர் இயக்குநர்களையும் இங்கே இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக உடன்பாடுக்கு எட்டுவதற்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்கிற ஒரு நல்ல உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அதற்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இல்லை, வெறும் 500 பேர் நான் ஏஎம்சியில் தருகின்றன்னு சொன்ன என்எல்சி நிர்வாகத்தை இன்றைக்கு 1000 பேர் ஏஎம்சியில் தருன்னு சொல்ல கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்தது தமிழ்நாடு அரசு. அதேமாதிரி ஒருவர் கூட நிரந்தர வேலை தரமாட்டேன்னு சொன்னதை 3 ஆண்டு காலம் பயிற்சி கொடுத்து 500 பேரில் தொடங்கி 750 பேர் ஆகி 1000 பேர் ஆகி 1250 பேர் ஆகி இன்றைக்கி 1700 பேர் வரையிலும் 3 ஆண்டு பயிற்சி கொடுத்து நிரந்தர வேலை நிலம் கொடுத்தவங்களுக்கு தரேன்னு சொன்னது இந்த தலைவருடைய முயற்சி, தமிழ்நாடு அரசுடைய முயற்சி. அதனால் எதிர்கட்சி தலைவர் சொல்லுகின்ற கூற்றில் சிறிதளவும் உண்மையில்லை. நன்றி.